Hi guys, Guruvayurappan கோயில்ல இருக்கும். Last video பார்த்திருப்பீங்க. நம்ம சென்னையில இருந்து குருவாயூர் வரைக்கும் ட்ரெயின் டிராவல் vlog-ஆ வந்திருந்தோம். ஒரு ட்ரெயின்ல வந்திருந்தோம். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நம்ம ஃபேமஸ் ட்ரெயின்ல வந்திருந்தோம். எதுக்காக வந்தது? மெயினா இந்த கோயிலை விசிட் பண்ணிரணும் அப்படிங்கறதுதான். சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம vlog-ல பார்க்க போறோம். குருவாயூர் டெம்பிள் விசிட் பண்றதுக்கு எப்படி இருக்கு? க்ரௌட்லாம் எப்படி இருக்கு? என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி உள்ள அலோவ் பண்றாங்க? ஏன்னா கேரளா டெம்பிள்ஸ் அப்படிங்கறம்போது எனக்குமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் நம்மள உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம பத்மநாபசாமி கோயில் பார்த்திருக்கோம் திருவாண்டத்துல. இன்னைக்கு நம்ம குருவாயூர்ல இருக்கக்கூடிய இந்த கோயில் பத்தி பார்க்க போறோம். இது பயங்கர ஃபேமஸான ஒரு கோயில், வேர்ல்டு ஃபேமஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருந்து இங்கே வராங்க. உள்ளே என்ட்ராக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் அலௌடு கிடையாது. ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எனக்கு தெரியும். ஃபோன் அலௌடு இல்லை, ஷர்ட் போடுறது அலௌடு இல்லை, தோத்தி கட்டிட்டு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் மோஸ்ட் டெம்பிள்ஸ், கேரளா டெம்பிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே உள்ளே போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு மாடா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கும்ல, அது வந்து நம்ம வெஸ்ட்டு சைடு இருக்கும். இங்கேருந்தான் உள்ளே என்ட்ராக போகிறோம். கோயில் ஃப்ரண்ட்டுக்கு நடந்து போகிற தெரு இது தான். ரெண்டு பக்கமும் கடைகள்லாம் வச்சு ஷெட்டெலாம் போட்டு நீட்டாக இருக்குல்ல. இன்னைக்கு கூட்டம் கம்மி, ஸோ ப்ளசண்ட்டாக போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அருமையாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. நான் ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் மட்டும்தான் காமிச்சிருப்பேன் உள்ளே என்ட்ராகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்க. நான் கூட கூட்டம் வெளியில் ஜாஸ்தி இல்லையே, உள்ளே வந்து சீக்கிரமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பயங்கரமான கூட்டம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு கிருஷ்ணரை. எப்படியும் ஒரு 4 hours வெயிட் பண்ணியிருப்போம். ஏன்னா நாங்கள் ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம். ஸோ 4 hours வெயிட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஃப்ரீ தரிசனம் விட்டால் அடுத்தபடியாக வந்து தரிசனத்துக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது. ஆனால் அது ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 1000 rupees. ஸோ 1000 rupees பே பண்ணி பார்க்குறதா இருந்தால் பார்த்துடலாம். அது வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும், ஒரு ½ hour முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரீ தரிசனில் போகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காரணம் வந்து ஏதோ ஸ்பெஷல் பூஜை நடக்குமா. வாரத்தில் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாட்கள் வந்து குருவாயூரப்பனுக்கு ஸ்பெஷல் பூஜை எதுவும் நடக்குமா. ஸோ அந்த 3 நாட்களும் சரி, சாட்டர்டே சண்டே வீக்கெண்டும் சரி, பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குமா. ஸோ பிளான் பண்ணுறதா இருந்தால் அந்த டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே பிளான் பண்ணிவாங்க சீக்கிரம் பார்த்துட்டு போகிறதுக்கு. இல்லை எனக்கு அந்த பூஜை டைமில் தான் வரணும், விசேஷமான நாளில் தான் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் வெஸ்ட் சைடு இருந்து வரும்போது இருக்கும். மெயினான என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் போகணும். இதோ இப்படி நடந்து போனாலே வந்துடும். நடந்து போனால் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வரும். அதையும் நான் போய் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா, ஜென்ஸ் யாரும் ஷர்ட்டோ பனியனோ போடக்கூடாது. கண்டிப்பாக வந்து வேட்டி கட்டியிருக்கணும். ஸோ வேட்டி கட்டிட்டு தான் உள்ள சன்னதிக்குள்ளே போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். லேடிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடணும். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எதுவுமே போடக்கூடாது. அண்ட் நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொண்டு வந்தோம்னா எதுவுமே உள்ள அலௌடு கிடையாது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செக்கிங் நடக்கும். இந்த சைடு என்ட்ரானாலும் சரி, இல்லை அந்த சைடு ஈஸ்ட் சைடு என்ட்ரானாலும் சரி, செக்கிங் பண்ணாமல் உள்ளே விட மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரானிக் பொருளோ இல்லை லக்கேஜோ வைக்கிறதுக்கு கோவிலே பார்த்திங்கன்னா கிளாக் ரூம் வச்சுருக்காங்க. கிளாக் ரூமில் வச்சுட்டு போகணும். அதுவும் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு தான். ஒரு ஃபோனுக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வச்சாலும் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. லக்கேஜுக்கும் பார்த்திங்கன்னா சேம் அமௌண்ட் தான். இங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஃப்ரீ தரிசனத்தில் போனால் செம்ம க்ரௌட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த க்ரௌட் எல்லாம் இது தான். இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் உள்ளே போய் சாமியை பார்த்தோம். ஆக்சுவலி அங்கே உட்கார ஆரம்பிக்கணும். அங்கேருந்து க்யூ ஆரம்பிக்கும். உட்காரத்துக்குலாம் இடம் ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி செட்டப் பண்ணி உட்கார மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே உட்காந்து இந்த லைனெல்லாம் தாண்டி மேலே ஏறி கீழே இறங்கி, ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இறங்கி அப்புறம் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். காலையில் 9 o'clock வந்தோம். சாமியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து 1 மணி ஆகிடுச்சு. 4 மணி நேரம் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்க்குறதுக்கு. பட் இதெல்லாம் தாண்டி போய் சாமியை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் தான் குருவாயூரப்பன் அப்படிங்கிறதே இங்கே சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூபத்தில் உள்ளே வந்து காட்சி தருவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால தான் இவ்வளோ க்ரௌட் ஆகிறது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் அப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த சந்நிதிக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ நிறைய க்ரௌட் வரும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ பூஜை சொன்னாங்க, பூஜை பேர் என்ன தெரியல, ஒரு பூஜை பேர் சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி அது மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். அந்த டைமில் தான் எக்கச்சக்க க்ரௌட் இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக பிரசாதம் இங்கே வாங்கிக்கலாம். இந்த கோயிலில் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம் தராங்க. அரை லிட்டர் பால் பாயாசம் 92 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம அங்கே கண்டெய்னர் வாங்கிட்டு, அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும், டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஆனால் வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்குலாம் பால் பாயாசம் தாங்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 நாள் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்த 2 நாளுக்குள்ளே அது வந்து கெட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நெய் பாயாசம் அப்படின்னு இன்னொரு டின்னில் விற்கிறாங்க, அது வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து இந்த விளாகில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்க்க போகிறோம். குருவாயூரில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ட்ராவலர்ஸ்க்கு எங்கே தங்குறது, நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு குருவாயூர் வந்த உடனே ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம் பற்றி தான் விசாரித்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம் இருக்குது, அதாவது டார்மிட்ரி மட்டும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் புக்கிங் தான், ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆஃப்லைன் புக்கிங்கில் வந்து டேரெக்டாக ஸ்டேஷன் மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இன்றைக்கி வந்தபோது காலையில் இல்லை, டார்மிட்ரி அவைலபிளாக இல்லை, எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 5 பெட் இருக்குது அங்கே டார்மிட்ரியில், வந்து 5 பெட்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமே ஃபில் ஆகிரும். அதனால் நாங்கள் ஆல்டர்னேட்டாக யோசித்தோம், வேறு என்ன பண்ணலாம், வேறு சுற்றி வேறு ஏதாச்சும் டார்மிட்ரி இருக்கா அப்படிங்கிறத வந்து யோசித்தோம். அப்போ எங்களுக்கு தெரிய வந்தது தான், நான் நேம் போர்டெலாம் ரியர் கேமராவில் காட்டுறேன், குருவாயூர் முனிசிபாலிட்டி நடத்தக்கூடிய டார்மிட்ரி அண்ட் பாத்ரூம்ஸ் இது எல்லாமே சேர்த்து இதோ இந்த பில்டிங்கில் வந்து நடத்திட்டுருக்காங்க. டெம்பிளுக்கு ரொம்ப பக்கத்தில். நம்ம டெம்பிள் வ்ளாக் பார்த்தம்போது, சாரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற டெம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெஸ்ட் நடாலேருந்து நம்ம போயிருந்தோம்னு, அந்த வெஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து போயிருந்தோம்னு. அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த குருவாயூர் முனிசிபாலிட்டி நடத்தக்கூடிய டார்மிட்ரி. இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. அதை பற்றின வீடியோ, அதை பற்றின ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை அடுத்து நான் சொல்கிறேன். இங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே ரைட்டுக்கு உள்ள பைக் போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெஸ்ட் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கான தெரு. குருவாயூர் டெம்பிளோட வெஸ்ட் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கான தெரு. இங்கே அப்படியே பக்கத்துலேயே சூப்பராக இருக்குது, குருவாயூர் முனிசிபாலிட்டி கும்பஸ்ரீ நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ அந்த ஒரு மிஷனுக்கு கீழே சிட்டி லைவ்லிஹுட் சென்டர் அப்படிங்கிறது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு வெயிட்டிங் ரூமு, டார்மிட்ரி, கிளாக் ரூமு, கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த பில்டிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே தங்கியிருக்கிற டார்மிட்ரி பற்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த பில்டிங்க்கு வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போயிடலாம். இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. இங்கே போய் நம்ம நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையானது என்னமோ அதை வந்து அவங்க புக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து வெயிட்டிங் ஹால். உள்ளே போய் காட்டுறேன், வெளியில் கிளாஸ் இருக்கனால எதுவும் தெரியல. இது வெயிட்டிங் ஏரியா மாதிரி. நம்ம வந்து ஜஸ்ட்டு உட்காந்துக்கிறதுக்கு இல்லை கீழே வந்து படுத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பேமெண்ட் இன்க்ளூட் பண்ணி தான் வரும். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம டார்மிட்ரி இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல, வெளியில் கூட பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக இருக்கும். இந்த பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஜென்ஸுக்கான ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வந்து லேடிஸ்க்கான ஃப்ளோர். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து லேடிஸ்க்கு தனியாக டார்மிட்ரி, வாஷ்ரூம்ஸ் எல்லாமே தனியாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கு தனியாக வாஷ்ரூம்ஸ், டார்மிட்ரி இருக்குது. right side la irukradallam dormitory, left side la irukradhu vandu pathina washrooms, toilets ellame kuduthirukanga. Though inga gents kanadhu keela second floor la ladies ku thaniya irukum. Dormitory paapoma, indha dormitory la thangit irukken. Bunker beds mari kuduthanga or dormitory la 1 2 3 4 5 6 7 8 பேர் தங்கிக்கலாம். நீட்டாக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் போட்டு கொடுத்துட்றாங்க, பில்லோ கொடுத்துட்றாங்க. இது ஒரு நான் ஏசி டார்மெட்ரி தான். ஸோ ஃபேன் ஃபெசிலிட்டி மட்டும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சார்ஜிங்க்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நம்ம பேக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி கீழே இருக்குது. கிளாக் ரூம் இருக்குது இல்லையா, அங்கேயே கொடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டார்மெட்ரியில் தங்கியிருக்கிறதுனால கிளாக் ரூம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம பேக்கேஜை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரதுனாலும் சரி, வேறு ஏதாச்சும் பிளேசஸ் விசிட் பண்ணுறதுனாலும் சரி, பேக்கேஜை கொடுத்துட்டு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அடுத்து வாஷ்ரூம்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. கோயிலுக்கு போகிறதுக்காக டார்மெட்ரியில் தங்காமல் வெறும் குளிச்சுட்டு மட்டும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நேராக போனால் பாத்திங் ஏரியாஸ் வரும். நல்லா நீட்டாக இருக்குங்க, எல்லா இடமும் நீட்டாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டார்மெட்ரியில். வாஷ் பேஷன்ஸு வித் மிரரு, எத்தனை பேர் தங்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் வாஷ் பேஷன்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். வெஸ்டர்ன் டைப்பும் இருக்குது, அந்த பக்கம் இந்தியன் டைப்பும் இருக்குது. அப்புறம் இது யூரினல்ஸ்க்கு. ஸோ எல்லாமே பாருங்களேன் அப்படியே நீட்டாக இருக்கும். சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே வெளியில் போயிட்டா ஒரு பால்கனி மாதிரி. இதான் அந்த மெயினான ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ரொம்ப கிட்ட. இந்த ரைட் சைடு போது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறது தான் இந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸ், குருவாயூர் டெம்பிளோட வெஸ்ட் என்ட்ரன்ஸு. இந்த டார்மெட்ரிக்கு ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜு ரேட்ஸ் தாங்க. ரொம்ப நாமினல் சார்ஜஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஹையே கிடையாது. நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பட்ஜெட்டாக எப்படி டார்மெட்ரி பார்ப்போமோ அதே பட்ஜெட் ரேஞ்சிலே இருக்கும் எல்லா ரேட்ஸும். வெறும் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறது அப்படின்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. வெயிட்டிங் ஏரியா கீழே வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா காமிச்சல, அங்கே வந்து 40 rupees பர் ஆறு. டார்மெட்ரி பாருங்களேன் 200 rupees தான். 12 hours ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் 200 rupees, 6 hours ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் 100 rupees. 12 hours வரைக்கும் மேக்ஸிமம் புக் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த விலாகில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது குருவாயூரில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பிளேஸ், ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். குருவாயூர் யானக்கோட்டா அப்படின்னா வந்து எலிஃபண்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எலிஃபண்ட் ஷெட்டே வந்து இங்கே தான் இருக்காமா. இதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம வந்து காலையில் குருவாயூர் டெம்பிள் போயிருந்தோம்ல, அந்த தேவசம் போர்டு தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யானைகள் இருக்குது. அதை வந்து பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டூரிஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. காலையில் 10 AM-லேருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். டூரிஸ்ட் யார் வேணாலும் போய் விசிட் பண்ணலாம். ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு போகலாம் தான் இங்கே வந்திருக்கும். உள்ளே போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் ஏதாச்சும் வாங்குறாங்களா, எவ்வளோ வாங்குறாங்க, உள்ளே எலிஃபண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நான் வந்து அந்த முதுமலையெல்லாம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் குருவாயூர் வரும்போது பார்த்தது தான் இந்த ஒரு பிளேஸு. சரி, இதை மிஸ் பண்ணாமல் காட்டிடணுங்கிறதுக்காக தான் இங்கே போகிறோம். இந்த யானைக்கோட்டாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கியாச்சு. அடல்ட் ஒருத்தருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் 10 AM தான் ஓப்பனிங் டைம்னு தப்பாக சொல்லிட்டேன். 9 AM-லேருந்தே மார்னிங் ஓப்பனில் இருக்குது. 9 AM to 5 PM. நான் சொல்லியிருந்தேன் இல்லை, குருவாயூர் தேவசம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இது வருது. புன்னத்தூர் கோட்டை அப்படிங்கிற ஏரியா. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். யானை எங்க ஏதோ பெரிய வீடு மாதிரி இருக்கு, கூரெல்லாம் போட்டு. யானை அங்கே இருக்குங்க. ஏய் நிறைய இருக்கு. ஏய் இங்க இருக்கு. பெருசா இங்க இருந்து இருக்கு. இத பார்க்காம தூரத்துல பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணுது? ஏதோ குழி தோண்டிக்கிட்டு இருக்கு. ஓ அதான் யானை அந்த மண் எடுத்து வீசிக்கும். முக்கியமான விஷயம் இந்த யானைக்கோட்டை வர்றது, நம்ம அங்கங்கே யானைகளாக பார்க்கலாம். சுற்றி நிறையா இடத்துல இருக்கும். இதோ இப்போ பாருங்கள், இது பக்கத்துலேயே கூட இருக்குது. ஆனால் செல்ஃபி எடுக்கிறேன் போய் யானையை தொடுறேன் அப்படின்லாம் அதிக பிரசங்கித்தனங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா யானை வந்து தூரத்துலேருந்து பார்க்க அழகு தான். அது எந்த யானையாக இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகு தான். பட் கிட்ட போனால் அதில் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு. அதை பற்றி சரியாக தெரியாத நம்ம போய் எதுவும் தேவையில்லாத வேலைகள் பண்ணி மாட்டிக்கூடாது. வாழைத்தண்டு தான் சாப்பிடும் போல் யானை. அது கொண்டு போய் வச்சு சாப்பிடும். இது பாருங்களேன், அந்த பாகன் சொல்ல சொல்ல அந்த யானை வந்து அதோட பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிது. ஆல்ரெடி சாப்பிட்டதெல்லாம் ஏதாச்சும் இருந்தால் தூக்கி இந்த பக்கம் போட்டுருது. அழகாக பாத்திங் பண்ணுது. ஏ எடுத்துருச்சு. ஆமாம், இந்த ஆனைக்கோட்டை வந்து ஒவ்வொரு யானையும் பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஜாலியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ சங்கிலியிலலாம் கட்டி வச்சுருக்காங்களே யானைகளை வந்து லைட்டாக கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி நினச்சிடாதீங்க, மோட்டோ அப்படி கிடையாது. மெயினாக இந்த கோட்டா பார்த்திங்கன்னா எதுக்காக இருக்குன்னா யானைகளை வந்து நல்லபடியாக பராமரிக்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு சில யானைகள்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் வந்து மதம் பிடிச்சி ஒற்றை யானையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி யானைகளெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து நல்லபடியாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வேலைக்கு சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறது. அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணி மக்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மாற்றிருக்காங்க. அழகாக இருக்குல்ல டான்ஸ் ஆடுறது. அது ஏதோ ஒரு ஹாப்பி மூடில் இருக்கு போல். இது வந்து யானைகளுக்கான சாப்பாடு டைம் தான். இங்கேருந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க எல்லா யானைக்கும். அழகாக வச்சுக்கிச்சு. இப்போ பாருங்களேன் இந்த பாப்பா பண்ணுற காலத்தை கரெக்டாக அங்கே வச்சிடுறாரு. பக்கத்துலேருந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல கரெக்டாக போய் எடுக்க போகுது. அண்ணா கிளே இட்டிடுன்றாரு, கரெக்டாக செய்யுது. அந்த ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றோம். இந்த யானைக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு செல்லக்குட்டி இங்கே 90 years ஆகுதான் இந்த எலிஃபண்ட்டுக்கு. பார்க்க அப்படி தெரியாதில்ல, ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்கும். பட் 90 years ஓல்டாம். இந்த கோட்டாவில் இருக்கக்கூடிய யானைகள்லேயே இதுதான் வந்து ஓல்டஸ்ட் எலிஃபண்ட்டு. இன்னும் சூப்பராக ஹெல்த்தியாக தான் இருக்குதான். யானை இங்கே குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய குளம் மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் இப்போலாம் எந்த யானையும் இப்படி குளிப்பாட்டுறது இல்லை போல். டைரெக்டாக வாட்டர் பைப் வச்சு குளிப்பாட்டிடுறாங்க. அண்ட் இந்த விலாக் இதோட முடியுது. செம்ம சூப்பரான பிளேஸ் இது. குருவாயூரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே நாள்லேயே பார்த்துடலாம். மார்னிங் வந்து குருவாயூர் கிருஷ்ணா டெம்பிளை விசிட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இந்த ஒரு சூப்பரான பிளேஸை விசிட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஒரு 20 rupees டிக்கெட் தான் கொடுத்துட்டு உள்ளே வந்தால் தாராளமாக ஒரு 2 to 2.5 hours ரிலாக்ஸிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். டாடா அப்படியே நம்ம டாட்டா சொல்லிவிட்டு கிளம்புறோம். இந்த பிளாக் 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து குருவாயூர் டெம்பிள் விசிட் பண்ணது, என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே குருவாயூர் வந்தீங்கன்னா பட்ஜெட்டாக தங்குறதுக்கு ஒரு சூப்பரான டார்மிட்ரி ஆப்ஷன். லாஸ்ட்டாக இந்த எலிஃபேண்ட் கோட்டா, யானைக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து, அதாவது குருவாயூர் மெயின்லேருந்து ஒரு 2 km டிஸ்டன்ஸ் தான் இது இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வ்ளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவலோட மீட் பண்ணுறேன். தடா.